வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரிஸ்டோரி தமிழ். நீங்கள் குறைஞ்ச பட்ஜெட்டில் நல்ல ஃபீச்சர்ஸு, நல்ல பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸு, நல்ல மைலேஜ், அதுலேயும் குறிப்பாக சூப்பரான லுக்ஸு, இது எல்லாமே இருக்கிற ஒரு பைக் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஏற்ற பட்ஜெட் செக்மெண்ட்டு அண்டர் 1.5 lakhs. அதனால் அண்டர் 1.5 lakhsில் டாப் 5 பெஸ்ட்டு பைக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் அண்டர் 1.5 lakhsில் ஏதாவது ஒரு பைக் எடுக்கணும் போது நிச்சயமாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள், உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சின்ன ரெக்வஸ்ட் உங்களுக்கு தெரியும், அதுக்கு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணேன் ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி இப்படி தட்டி விட்டீங்கன்னா எங்களோட ஒரு நாள் உழைப்புக்கு மிகப்பெரிய உதவியா இருக்கும். ப்ளீஸ் அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் பாருங்கப்பா. சரி, இப்போ நம்ம அதிகமாக பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாமா? வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரிஸ்டோரி தமிழ். இரு, இன்னமும் மறந்து ஏய் போடா கடிச்சு. இந்த லிஸ்டிங்கில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது டிவிஎஸோட ரைடர் 125. ஆமாங்க, உங்களுக்கு அண்டர் 1.5 lakhsில் பெட்டரான ஒரு பைக்குன்னு நினச்சாலே உங்கள் மனசுக்கு மொதல் வர வேண்டியது டிவிஎஸோட ரைடர் 125 தான். ஏன்னா அந்த அளவுக்கான விஷயங்கள் இந்த வண்டியில் இருக்குது. ஃபஸ்ட்டு விஷயம், இதோட நல்ல விஷயங்களில் ஒன்று இதோட ஃபீச்சர்ஸ். ஆமாம், இந்த 125 cc செக்மெண்ட் அல்லாமல் இந்த அண்டர் 1.5 lakhsில் இதுக்கிட்ட நல்ல செட் ஆஃப் ஃபீச்சர்ஸ் இருக்குது. மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி இருக்குது, வாய்ஸ் அசிஸ்டன்ஸ் இருக்குது, ரைடிங் மோட்ஸ் இருக்குது, அதுக்கடுத்து ஒரு ஃபுல்லி கலர் டிஸ்பிளே இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இருக்குது, அதுக்கடுத்து இன்னுமே நிறைய ஃபீச்சர்ஸ் இந்த வண்டியில் கொட்டி கிடக்கு. அதனால் ஃபீச்சர்ஸ் இந்த வண்டியில் நிச்சயமே பெட்டராக இருக்குது. அதுக்கடுத்து இந்த வண்டியோட ஹேண்டிலிங். ஆமாங்க, வண்டியோட ஹேண்டிலிங் பொறுத்தளவுக்கு இந்த வண்டியோட டோட்டல் வெயிட்டே 123 kg கிட்ட தான் வருது. சீட் ஹைட்டு 780 mm. அதனால் வண்டி ஓட்டுறதுக்கும் ஈஸி தான். 780 mm தான் சீட் ஹைட்டுன்றதுனால ஷார்ட் ரைடர்ஸ் கூட ஓரளவுக்கு அட்டைன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அதனால் நிச்சயமாக நம்மளுக்கு வண்டியோட ஹேண்டிலிங் ஈஸியாக தான் இருக்க போது ஷார்ட் ரைடர்ஸாக இருந்தாலும் இந்த வண்டியை கன்சிடர் பண்ணலாம். அதுக்கடுத்து இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டு, இதில் வைப்ரேஷன் பெருசாக இல்லை. ஆமாம், இந்த 125 cc செக்மெண்ட்டில் மோஸ்ட் ஆஃப் தி பைக்ஸில் கொஞ்சம் இந்த டாப் எண்டில் வைப்ரேஷன் இடிக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இந்த வண்டியில் அந்த அளவுக்கான வைப்ரேஷன்ஸ் பெருசாக இல்லைன்னு சொல்லும். பட் ஆனால் இதுலேயும் இருக்குது தான். பட் ஆனால் மற்ற பைக்ஸை கம்பேர் பண்ணும்போது இதில் கொஞ்சம் வைப்ரேஷன் கம்மியாக இருக்குது. சரி, ஓகே, இப்போ நம்ம இந்த வண்டியோட இன்ஜின் செக்மெண்ட் பார்ப்போம். வண்டியோட இன்ஜின் செக்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு ரிலீஸ் பண்ணிக்கிறது ஒரு 124.8 cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 3-valve ஆயில் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த 125 cc செக்மெண்ட்டில் ஆயில் கூல்டு வச்சிருக்கிறது இவங்க மட்டும்தான். அதனால் கூலிங் சிஸ்டம்லாம் நல்ல எஃபிஷியன்சியாகவே இருக்குது. இந்த இன்ஜினில் ஒரு 5-speed கியர் பாக்ஸு, பெட் மல்டிபிளட்ஸ் கிளச்சுமே கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினால் 11.26 bhp பவர்ஸையும் 11.2 Nm ஆஃப் டார்க்கு ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. இந்த பவர் ஃபிகர்ஸ் கேட்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் பிஹெச்பி அண்ட் நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் ரெண்டுமே கொஞ்சம் திட்டத்திட்ட சிமிலராக வந்துச்சுன்னா உங்களுக்கு மிட்ரேஞ்ச் பவர் சூப்பராக இருக்கும்னு அர்த்தம். அப்படின்னும் போது இந்த வண்டியில் நிச்சயமாக மிட்ரேஞ்ச் பவர் வேறு லெவலில் இருக்குது. அந்த ஒரு 40-60-70 உங்களுக்கு நல்ல ஒரு பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ஃபீல் பண்ண முடியும். சரி, ஓகே, இந்த வண்டியோட டாப் ஸ்பீடை பொறுத்தளவுக்கு கம்பெனியில் 99 km/h வரைக்கும் கிளைம் பண்ணுறாங்க. பட் நிச்சயமே வண்டி அதை விடையுமே அதிகமாக பர்ஃபார்மன்ஸ் விஷயத்தில் இந்த 125 cc செக்மெண்ட்லேயே இவங்க தான் பெட்டர்னு சொல்ல முடியாது, பட் ஒஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு ஒர்த்தான பர்ஃபார்மன்ஸ் வச்சுருக்காங்க. சரி, ஓகே, அதுக்கடுத்து வண்டியோட மைலேஜை பொறுத்தளவுக்கு நீங்கள் எக்கனாமிக்கல் மோடில் போட்டு டீசெண்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறீங்கன்னு போது 57 kmph வரைக்கும் தரத்துக்கான சான்சஸ் இருக்குன்னு போது நிச்சயமே மைலேஜ் விஷயத்தில் பெட்டராக இருக்கும். ஏன்னா ஒரு 125 cc பைக்கு அதுவும் ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட். ஆமாம், இது வந்து கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான 3-valve இன்ஜின் இல்லையா, அதுவும் இந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் இன்ஜின் 55+ மைலேஜ் தந்தாலே பெரிய விஷயம். பட் ஆனால் இங்கே நம்மளுக்கு சாலிடாக 57 வரைக்கும் தரதுனால நிச்சயமே மைலேஜ் விஷயத்தில் பெட்டராகவே இருக்குது நம்ம டிவிஎஸ் ரைடர் 125. சரி, ஓகே, அதுக்கடுத்து வண்டியோட பிரேக்ஸை பொறுத்தளவுக்கு இங்கே ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்குது. அதனால் வச்சிங்களா, உங்களுக்கு இதில் வந்து ஃப்ரண்டில் டிஸ்க் பிரேக்கு 240 mm, பேக்கில் ட்ரம் பிரேக்கு 130 mm, பின்னாடி இருக்க ட்ரம் பிரேக்கு அதில் பிரச்சனை இல்லை, அது ஓகே. பட் ஃப்ரண்டில் இருக்க டிஸ்க் பிரேக்கில் வந்து நீங்கள் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து அழுத்தி பிடிக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா முன்னாடி பிரேக் கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கிறனால உங்களுக்கு பிரேக்கிங்கில் அது ஒரு சட்டில் மைனஸ் பாயிண்ட்டாக தெரியும். பட் இருந்தாலும் அது பழகிட்டிங்கன்னா பெரிய பிரச்சனை இல்லை. பட் இருந்தாலும் முன்னாடி பிரேக் ஸ்டிஃபாக இருக்குது, அதையும் நீங்கள் மனசில் வச்சுங்க. சரி, ஓகே, அதுக்கடுத்து இன்னொரு மைனஸ் பாயிண்ட்டுன்னு சொன்னோம்னா இதில் மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி அது மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் கொடுத்துருந்தாலும் அந்த மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியானதில்ல, அதையும் நீங்கள் கொஞ்சம் பழகிற மாதிரி தான் இருக்குது. அதனால் இதையும் நான் சொல்லணும்னு சொல்லிட்டேன். சரி, ஓகே, ஆக மொத்தத்தில் இந்த வண்டியோட ஆன்ரோட் ப்ரைஸ்ன்னு பார்த்தோம்னா உங்களுக்கு பேஸ் வேரியன்ட்டு 1,12,000 கிட்ட வருது, டாப் வேரியன்ட்டு 1,27,000 கிட்ட வருது. இந்த ப்ரைஸுக்கு இது நிச்சயமே 100% ஒரு ஒர்த் தான ப்ராடக்ட். சரி, ஓகே, இப்போ நம்ம அடுத்ததா இந்த லிஸ்டிங்கில் இருக்க அடுத்த பைக்கை பார்க்கலாம். இந்த லிஸ்டிங்கில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது பஜாஜோட பல்சர் NS125 தாங்க பார்க்க போகிறோம். இந்த வண்டியை பற்றி சொன்னால் வச்சிங்களேன், உங்களுக்கு அண்டர் 1.5 lakhsில் எனக்கு பர்ஃபார்மன்ஸு அதுக்கடுத்து லுக்ஸு இது ரெண்டு மட்டும் தான் முக்கியமான நோக்கம். அதுலேயும் எனக்கு இந்த NS ஃபேமிலி
கொஞ்சம் விருப்பமான ஃபேமிலி அதுக்குள்ளே என் வண்டி இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சுன்னா இதுதான் உங்களுக்கு ஒரு கரெக்டான சாய்ஸ். அதுவும் குறிப்பாக இந்த 125 சிசி. ஏன்னா இப்படி சொல்கிறேன்னு வச்சிங்களா, ஃபஸ்ட் விஷயம் லுக்ஸுக்கு நிச்சயமாக அந்த NS200 அதே ஒரு டிசைன் யூஸ் பண்ணிக்கிறதுனால லுக்ஸில் பஞ்சமே இல்லை, அப்படியே அதே டிசைன் தான். பட் நான் இந்த NS125 ஒல்லியான டயர்ஸ் அப்படியே காட்டி கொடுத்துரும், இது NS125 தான். பட் இருந்தாலும் மற்ற விஷயங்களில் பார்க்கும்போது அப்படியே நம்ம NS200 மாதிரியே இருக்கும். லுக் அப்படியே NS200 மாதிரி இவ்வளோ நாள் இருந்துச்சு, பட் இனிமேட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா NS200 தான் இப்போ லேட்டஸ்ட் அப்கிரேடட் வெர்ஷன் விட்டாங்க இல்லையா, அப்சைட் ஒன் ஃபோக்கஸு, டுவெல் சேனல் ஏபிஎஸ். பட் ஆனால் நம்ம NS125க்கெலாம் அப்படி கிடையாது, அப்சைட் ஒன் ஃபோக்கஸ்லாம் கிடையாது, நாலு டெலஸ்கோபிக் தான். சரி ஓகே, அதுக்கடுத்து பர்ஃபார்மன்ஸை பொறுத்தளவுக்கும் இங்கே குறையே இல்லை. இதனுடைய ஒரு நல்ல விஷயங்கள்னு சொன்னால் வச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த பர்ஃபார்மன்ஸை சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கான இந்த 125 சிசிலே ஒரு பெட்டர் பர்ஃபார்மன்ஸு இந்த வண்டிக்கிட்ட இருக்குது. அதுக்கடுத்து இதோட ஹேண்டிலிங், ஆமாம் உங்களுக்கு வண்டி ரொம்ப லீனாக இருக்கிறதுனால ஈஸியாகவே ஃப்ளிக் பண்ணி ஓட்ட முடியுது. அது இல்லாமல் வண்டியோட டோட்டல் வெயிட்டு ஒரு 144 kg கிட்ட வருது. சீட் ஹைட் 750 mm, சீட் ஹைட் கொஞ்சம் அதிகம்னா ஷார்ட் ரைடர்ஸ் கொஞ்சம் கவனிங்க, சீட் ரைட் அதிகம். அதுக்கடுத்து டோட்டல் வெயிட் 144 kgன்றது ரொம்ப கம்மி இல்லை, பட் இருந்தாலும் NS-க்கு இது ரொம்பவே கம்மி தான், நீங்கள் ஈஸியாகவே அக்சஸ் பண்ணிடலாம். அதுக்கடுத்து இதோட இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம், இதோட மெயின்டெனன்ஸுமே சொல்லலாம். இது ஒரு பஜாஜோட ஒரு ப்ராடக்ட்ன்றதுனால உங்களுக்கு ஸ்பேர் பார்ட்ஸும் ஈஸியாக கிடச்சிடும், வண்டியோட மெயின்டெனன்ஸுமே காஸ்ட்டு எல்லாமே கம்மியாக தான் இருக்குது. சரி ஓகே, இப்போ நம்ம இந்த வண்டியோட இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் கேட்போம். இதில் யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 124.45 cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2-valve ஏர் கூல்டு இன்ஜின் தாங்க நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட ஒரு 5-speed கியர்பாக்ஸ், வெட் மல்டிபிளேட்ஸ், கிளச்சுமே பேர் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஜினால வந்து பார்த்தோம்னா 11.8 bhp ஆஃப் பவர்ஸ், 11 Nm ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. பவர் ஃபிகர்ஸில் நிச்சயமாக நம்ம டிவிஎஸ் ரைடரை விட இதில் லைட்டாக தான் அதிகம். பட் இருந்தாலும் டாப் ஸ்பீட் விஷயத்தில் இதால் நிச்சயமாக கம்பெனியிலே ஒரு 13 km/h வரைக்கும் கிளைம் பண்ணுறாங்க. பட் நாங்கள் டாப் ஸ்பீட் டெஸ்ட் பண்ண வரைக்கும் 115 வரைக்கும் போயிருக்கு இந்த வண்டி. நிச்சயமாக பர்ஃபார்மன்ஸ் விஷயத்தில் நம்ம டிவிஎஸ் ரைடரை விட பஜாஜ் NS125 கொஞ்சம் பெட்டராக இருக்குது. பட் ஆனால் மைலேஜை பொறுத்தளவுக்கு உங்களோட ரைடிங் ஸ்டைல் இல்லை, ரைடிங் மோட் அது மாதிரி எதுவும் கிடையாது இல்லையா. நீங்கள் ஒரு அக்ரெசிவான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா அதிகமாக மைலேஜ் குறையுது. பட் டீசெண்டாக ஓட்டிங்கன்னா கம்பெனியில் ஒரு 50 kmph வரைக்கும் கிளைம் பண்ணுறாங்க, 50 kmph வரைக்கும் தருது. பட் ஆனால் மைலேஜ் விஷயத்தில் பெருசாக சொல்லும்படி இல்லை, இருந்தாலும் 125 cc அந்த ரேஞ்சுக்கு ஏதோ போதுமான லெவலில் இருக்குதுன்னு வச்சிங்களேன். சரி ஓகே, அதுக்கடுத்து வண்டியோட பிரேக்ஸை பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு 240 mm டிஸ்க்கு, பேக்கில் 130 mm ட்ரம்மு, பிரேக்கிங் போதும் நல்லாவே இருக்குது. இந்த வண்டியோட மைனஸ் பாயிண்ட்ஸ்னு பார்க்கும்போது ஃபஸ்ட் விஷயம் இதோட குவாலிட்டி. ஆமாம், குவாலிட்டி வந்து பெருசாக சொல்லும்படி இல்லை, ஒரு சில இடத்துல ஃபிட் அண்ட் ஃபினிஷ் கொஞ்சம் சுமாராக இருக்குது, அது மட்டும்தான் இந்த வண்டியோட மைனஸ் பாயிண்ட்டு. மற்றபடி பெருசாக சொல்லும்படி இந்த வண்டியில் எதுவும் மைனஸ் பாயிண்ட் இல்லை. வேணா அந்த இன்ஜினில் ரிஃபைன்மெண்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குப்பா, அதையும் நீங்கள் கணக்கு எடுத்துக்கலாம். மற்றபடி இந்த வண்டியில் மைனஸ் பாயிண்ட்ஸ்னு சொல்லும்படி இதில். பட் நான் NS200 NS160 ஃபேன்ஸுக்கு NS125 அவ்வளோ பிடிக்காது, அது ஏன்னு உங்களுக்கே தெரியும். ஆக மொத்தத்தில் இந்த வண்டியோட ஆன்ரோட் ப்ரைஸு 1,25,000 கிட்ட வருதுங்க. ஸ்டாண்டர்ட் தான், உங்களுக்கு இந்த வேரியன்ட் டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது, ஒரே பீஸு, அதுவும் 1,25,000. இந்த ப்ரைஸுக்கு இதுவுமே நிச்சயமாக ஒரு ஒர்த்தான ப்ராடக்ட் தான். பட் நான் டயர் தான் கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்கலாமோன்னு தோணுது. சரி ஓகே, இப்போ வாங்க இந்த லிஸ்டிங்கில் இருக்க அடுத்த பைக்க பார்க்கலாம். இந்த லிஸ்டிங்கில் நம்ம மூணாவது இடத்துல போக போகிறது டிவிஎஸோட அப்பாச்சி ஆர்டிஆர் 164V. ஆமாங்க, இதுவுமே உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 1.5 lakhs கிட்ட தான் வந்துருது. பட் ஆனால் உங்களுக்கு பேஸ் வேரியண்ட் தான் 1.5 lakhs. அது எவ்வளோ தெரியுமா அதோட ஆன்ரோட் ப்ரைஸு பேஸ் வேரியன்ட்னு பார்த்தோம்னா 1,49,000 கிட்ட வருது. கிட்டத்தட்ட ஒரு 1,000 rupees தான் கம்மி 150,000 அப்படின் போது ப்ரைஸ் இது வந்து இந்த வண்டியை பற்றி சொல்லலாம் வச்சுக்கலாம். இந்த அண்டர் 1.5 lakhsல் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பைக்னு இந்த வண்டியை சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கான விஷயங்கள் இந்த வண்டியில் இருக்குது. ஃபஸ்ட் விஷயம் இதுலேயுமே உங்களுக்கு ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குது. பட் ஆனால் நம்ம பார்க்க போகிற வேரியண்ட்டில் அந்தளவுக்கு ஃபீச்சர்ஸ் இல்லை. ஏன்னா நம்ம பார்க்க போகிறது பேஸ் வேரியண்ட் இல்லையா. பேஸ் வேரியண்ட்டில் வந்து உங்களுக்கு மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி கிடையாது. பட் நான் ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட்லிஸ்ட் உண்டு, அதில் ஒரு சில ஃபீச்சர்ஸ் உண்டு. ஆனால் நீங்கள் டாப் வேரியன்ட் போகிறீங்கன்னு போது 1,58,000 தொற்றும், அதில் வந்து உங்களுக்கு அண்டர் 1.5 lakhsக்குள்ளே வருதுன்றதுனால அதை விட்டோம். சரி ஓகே, ஃபீச்சர்ஸ் ஏதோ போதுமான லெவலில் இருக்குது. அதுக்கடுத்து லுக்ஸு, ஆமாங்க நிச்சயமே ஒரு நல்ல ஒரு ஸ்டன்னிங்கான ஸ்போர்ட்டி டிசைன், லுக்ஸுமே இந்த வண்டிக்கு நிச்சயமே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். அதுக்கடுத்து இதோட ரைட் குவாலிட்டி, ஆமாம் என்னதான் இது ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் மாதிரி இருந்தாலுமே ஓரளவுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ரைடிங் எக்கனாமிக்ஸ் ஆஃபர் பண்ணுறதுனால இதுவுமே உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். சரி ஓகே, இந்த வண்டியோட இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் பார்ப்போம். இதில் யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 159.7 cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 4-valve லிக்விட் கூல்டு, ஆயில் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினில் ஒரு 5-speed கியர்பாக்ஸ், வெட் மல்டி
பாடி பிளேட்ஸ் கிளச்சுமே கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினால 7.31 BHP பவர்ஸையும் 14.73 நியூட்டன் மீட்டருக்கும் ப்ரொடியூஸ் முடியுது. நமக்கு பிரபார வச்சுங்க வழியில் டாப் ஸ்பீடு கம்பெனியில் 114 கிலோமீட்டர் பர் ஹவர்ஸ் வரைக்கும் கிளைம் பண்ணுறாங்க. பட் போகுது வண்டி நிச்சயமாக இதை விட அதிகமாக போகுது. எவ்வளோ கிட்ட போகுதுன்னா ஒரு 130 கிட்ட வரைக்கும் போகுதுன்னு வச்சுங்களேன். பர்ஃபார்மன்ஸை பொறுத்தளவுக்கு இந்த 160 சிசி செக்மெண்ட்லேயே இதுதான் பெஸ்ட்னு சொல்ல முடியாது, பட் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு சொல்லிக்கலாம். அந்த அளவுக்கான ஏதோ ஒரு லெவல் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. சரி ஓகே, அதுக்கடுத்து வண்டியோட மைலேஜை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு கம்பெனியில் 45 கிலோமீட்டர் பர் லிட்டர் வரைக்கும் கிளைம் பண்ணுறாங்க. நிச்சயமாகவே ஒரு 160 சிசி செக்மெண்ட், அதுவும் குறிப்பாக இது ஆஃபர் பண்ணுற பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸுக்கு 45 கிலோமீட்டர் பர் லிட்டர்ன்றது நிச்சயமாக வேறு லெவலான ஒரு மைலேஜ். மைலேஜ் விஷயத்தில் நிச்சயமாகவே இங்கேயுமே பெட்டர் இருக்குது. அதுக்கடுத்து இந்த வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்தளவுக்கு இதுலேயுமே உங்களுக்கு ரைடிங் மோட்ஸ் உண்டு, அதனால் இதுவுமே ஒரு நல்ல விஷயம் தான். சரி ஓகே, இந்த வண்டியோட ஃப்ரண்ட்டில் பார்த்தோம்னா வச்சிங்கன்னா 270 mmக்கான டிஸ்க் பிரேக்கு, பேக்கில் நார்மலாக ஒரு 130 mmக்கான ட்ரம் பிரேக். பேக்கில் இருக்க ட்ரம் பிரேக் அது ஒன்றும் பெருசாக சொல்லும்படி இல்லை, ஃப்ரண்ட்டில் இருக்க டிஸ்க் பிரேக் ஓகே. சரி ஆக மொத்தம் இந்த வண்டியோட டோட்டல் வெயிட்டுன்னு பார்த்தோம்னா வச்சுக்கலாம் ஒரு 144 கேஜி கிட்ட வருது. சீட்டுக்கிட்டு 800 mm, அதனால் இந்த வண்டியுமே கொஞ்சம் ஹைட்டு தான். ஷார்ட் ரைடர்ஸ் கொஞ்சம் யோசிச்சிங்க. அல்லாமல் சீட் ஹைட்டு வந்து சரி, வண்டியோட டோட்டல் வெயிட் வந்து 144 கேஜின்றதுலாம் எல்லாம் ஓரளவுக்கு ரீசனபிளான வெயிட் தான்ப்பா. ஹேண்டிலிங்லாம் சும்மா சொல்லிட்டு ஈஸியாக தான் இருக்குது, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. சரி ஆக மொத்தம் இந்த வண்டியோட ஆண்ட்ராய்ட் ப்ரைஸ் உங்களுக்கு பேஸ் வேரியன்ட் 1,49,000 கிட்ட வருது. இது மட்டும்தான் உங்களால் வாங்க முடியும் அண்டர் 1.5 lakhs தான். பட் இன்னும் கொஞ்சம் போட முடியும்னா கொஞ்சம் இந்த அண்டர் 1.5 lakh தாண்டி போவோம். அதை பற்றி நம்ம இப்போ இந்த வீடியோவில் பேசக்கூடாது, ஏன்னா இது வந்து அண்டர் 1.5 lakhs கான வீடியோ. அதனால் வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங்கில் இருக்க அடுத்த வண்டியை பார்க்கலாம். இந்த லிஸ்டிங்கில் நம்ம நாலாவது இடத்துல போக போகிறது யமஹாவோட FZ-FI. இந்த வண்டியை பற்றி இப்போ நிறையவே விமர்சனங்கள் இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இல்லை, வண்டியில் லுக்ஸு கொஞ்சம் மொக்கையாக இருக்குது, அதுக்கடுத்து ஒன்றும் சொல்லும்படி பில் குவாலிட்டி இல்லை, அப்படி இப்படின்னு நிறையா இருந்தாலும் பட் ஸ்டில் நவு இந்த வண்டிக்கு நிறைய ஃபேன் பேஸ் இருக்காங்க. அதுலேயும் ஃப்ராங்காக ஒரு விஷயம் சொல்லணும்னா உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸு லுக்ஸு தான் வேணும்னு நினைக்கும் போது இந்த மார்க்கெட்டில் இன்னுமே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதை விட இந்த வண்டியோட ஒரு முழு நோக்கம் உங்களுக்கு நல்ல ஒரு மேசிவ் டிசைனில் ஒரு 150 சிசி இன்ஜினாக இருந்தாலுமே அதில் நல்ல மைலேஜ்லையும் அதுவும் இல்லாமல் சூப்பர் ரிஃபைன்மெண்ட்லையும் உங்களை எல்லா இடத்துக்கு அழைச்சிட்டு போகணுன்றது தான் இந்த வண்டியோட நோக்கமே. அந்த நோக்கத்தை இந்த வண்டி கரெக்டாக பார்க்குது. பட் ஆனால் அது என்னப்பா பண்ணும் உங்கள் நோக்கத்தெலாம் ஃபில் பண்ணுறதுக்கு. சரி இருக்கும் இந்த வண்டியோட நல்ல விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இதோட அந்த நெகட்டிவ் டிஸ்பிளே இன்ஸ்மெண்ட் கிளஸ்டர் வெய்ய டைம்லையும் சரி நைட் டைம்லையும் சரி நல்ல ஒரு விசிபிலிட்டி கொடுக்குது. அதுக்கடுத்து இதோட ரைடிங் கம்ஃபர்ட் நிச்சயமாக வேறு லெவலில் இருக்கும். எவ்வளோ லாங் போனாலும் உங்களுக்கு அவ்வளோ அசதியே தெரியாது, அந்த அளவுக்கான ஒரு ரைடிங் கம்ஃபர்ட் இந்த வண்டியில் நிச்சயமாகவே இருக்கு. அதனால இந்த பாயிண்ட் முக்கியமான நோட் பண்ணிங்க, உங்களுக்கு பேக் பெயின் அது மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருக்குன்னா நிச்சயமாக யமஹா FZ உங்களுக்கு ஒரு பெட்டரான சாய்ஸ். ஏன்னா சஸ்பென்ஷனும் சரி சீட்டிங்கும் சரி வண்டியோட ரைடிங் போஷன் சரி எல்லாமே கம்ஃபர்டபுள் 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 அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுள் இந்த வண்டியில் இருக்கு. சரி ஓகே, இப்போ நம்ம இந்த வண்டியோட இன்னொரு பிளஸ் பாயிண்ட்னு பார்த்தோம்னா வச்சுக்கலாம் அந்த எக்கனாமிக்கல் இண்டிகேட்டர். இதெல்லாம் ஒரு பிளஸ் பாயிண்ட்டான்னு கேட்டிங்கன்னா பட் எனக்கு இது பிளஸ் பாயிண்ட்டாக தெரியுது. ஏன்னா அந்த எக்கனாமிக்கல் இண்டிகேட்டர் இருக்கிறதுனால உங்களோட ரைடிங் ஸ்டைல நீங்களே ஒரு மெஷர் பண்ண முடியுது. ஓ நம்ம இப்போ ரொம்ப அக்ரெசிவாக ஓடுறோம் இல்லை நம்ம இப்போ கரெக்டாக ஓட்டணுன்றது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஓட்டும் போது இந்த வண்டியோட மேக்ஸிமம் ஃபியூல் எஃபிஷியன்ஸை நம்ம ரீச் பண்ண முடியுது. அதனால் நீங்கள் அதை பார்த்து ஓட்டுறீங்கன்னு போது நிச்சயமே வண்டி உங்களுக்கு வேறு லெவல் மைலேஜ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி ஓகே, இப்போ நம்ம இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் பார்ப்போம். இது யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 149 சிசி சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 4-valve வெறுமே 2-valve ஏர் கூல்டு இன்ஜின் தான். பட் இருந்தாலும் ஹீட்டிங் இஷ்யூ மாதிரி விஷயங்களும் இல்லை, பட் 2-valve தான் இதோட பர்ஃபார்மன்ஸ் இல்லை வருது. பட் இருந்தாலும் பர்ஃபார்மன்ஸ்லாம் ரொம்ப இல்லை, பட் இருந்தாலும் ஏதோ ஓரளவுக்கு போதுமான லெவல்னு சொல்லலாம். சரி ஓகே, இந்த இன்ஜினோட ஒரு 5-speed கியர் பாக்ஸ் வெட் மல்டிபிளேட்ஸ் கிளச்சுமே யூஸ் பண்ணிக்காங்க. இந்த இன்ஜினால 12.26 BHP பவர்ஸ் 13.3 Nm ஆஃப் டார்க்கு ப்ரொடியூஸ் பண்ணுதுங்க. நமக்கு புறமாறு சின்னாடியில் டாப் ஸ்பீடு கம்பெனியில் 115 கிலோமீட்டர் பர் ஹவர்ஸ் வரைக்கும் ரீச் பண்ணி சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு 120 வரைக்கும் போகுதுன்னு வச்சிங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் விஷயத்தில் அதான் டாப் எண்டில் பெருசாக சொல்லும்படி இல்லை, பட் மிட் ரேஞ்சு ஓகே. வண்டி ஓட்டுறதுக்கு செம்ம ஈஸியாக இருக்குது, வண்டி பார்க்க பெருசாக இருக்கும், பட் வண்டி ஓட்டுறதுக்கு நீங்கள் நினைக்கிற அளவுக்குலாம் கஷ்டமாக இருக்காது, ரொம்ப 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 ஈஸி. ஏன்னா இந்த வண்டியோட டோட்டல் வெயிட்டே 135 kg தான். இந்த வண்டியோட வெயிட்டுக்கும் லுக்ஸுக்கும் சம்மந்தமே இருக்காது, ஏன்னா அந்தளவுக்கான வெயிட் கம்மியாக இருக்கும். சரி ஓகே, இதுக்கடுத்து சீட் ஹைட் 790 mm, ஷார்ட் ரைடர்ஸ் மேபி ட்ரை பண்ணலாம். சரி ஓகே, இந்த வண்டியோட மைலேஜை பொறுத்தளவுக்கு கம்பெனியில் உங்களுக்கு 46 kmph வரைக்கும் கிளைம் பண்ணுவாங்க. நீங்கள் இந்த 150 சிசி செக்மெண்ட்லேயே ஒரு பெஸ்ட் மைலேஜ்னு பார்த்தோம்னா இந்த வண்டியில் இருக்குது. அது இல்லாமல் இந்த இன்ஜினில் எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயம் இதோட ரிஃபைன்மெண்ட்டு டியூரபிலிட்டி. ஆமாம், அப்போ ஓடின அப்செட் கூட இப்போ வரைக்குமே நல்லா அப்படியே சாலிடாக ரிஃபைன்டாக ஓட்டிருக்கு. அந்த அளவுக்கான ஒரு ரிஃபைன்மெண்ட் அண்ட் டியூரபிலிட்டி இந்த இன்ஜினில் இருக்குது. நிச்சயமே இந்த இன்ஜினை நம்பி வாங்கலாம், அந்த அளவுக்கான ஒரு ட்ரஸ்ட்
ஃபஸ்ட்டு யமஹா மேலே இருக்குது. பட் ஆனால் இன்ஜினில் இருக்க குவாலிட்டி வண்டியோட பிளாஸ்டிக்ஸில் இல்லை, கொஞ்சம் பிளாஸ்டிக் குவாலிட்டி கம்மி தான். அதுக்கடுத்து வண்டியோட ஸ்டைலிங்குமே இப்போ இருக்கிற நிறையா யங்ஸ்டர்ஸுக்கு பிடிக்கலன்றாங்க. அதுக்கடுத்து எல்இடி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்ன்றத கூட நிறைய பேர் அழுத்தி சொல்கிறாங்க. அதனால் இது மைனஸ் மைனஸாக வச்சுக்கலாம். ஆக மொத்தத்தில் இந்த வண்டியோட ஆன்ரோட் ப்ரைஸ்னு பார்த்தோம்னு வச்சுக்கலாம், உங்களுக்கு பேஸ் வேரியண்ட்டு 1,41,000 கிட்ட வருது, டாப்பு 1,44,000 கிட்ட போகுது. இந்த ப்ரைஸுக்கு இது நிச்சயமாக அஃபோர்ட் பண்ணக்கூடிய பைக்கு தான் சொல்லிட்டு இப்போ வாங்க நம்ம இந்த லிஸ்டிங் இருக்க அடுத்த பைக்க. இந்த லிஸ்டிங்கில் நம்ம கடைசியாக பார்க்க போகிறது லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்னு சொல்கிற மாதிரி ஒரு ஆள் தான், ஹோண்டாவோட SP125. அண்டர் 1.5 lakhs இன்னுமே நிறைய பைக்ஸ் பெட்டராக இருக்குது. பட் அதெல்லாம் தவிர்த்துட்டு நான் இந்த வண்டியை சேர்க்குறேன்னா இந்த வண்டியோட இன்ஜின் ரிஃபைன்மெண்ட்டும் இதோட டியூரபிலிட்டியும் தான் காரணமே. ஏன்னா அந்த அளவுக்கான ரிஃபைன்மெண்ட்டு, அவ்வளோ ஸ்மூத் இன்ஜின். நிச்சயமாக நீங்கள் இந்த வண்டியை ஓட்டினீங்கன்னா நீங்களே சொல்லுவீங்க, என்னடா இந்த வண்டி இவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. அது இல்லாமல் இந்த வண்டியோட மைலேஜ் தான் இல்லை கன் பாயிண்ட். ஏன்னா வச்சிங்களா, இந்த 125cc செக்மெண்ட்லேயே இருக்கிறதுலே இதுதான் பெஸ்ட்டு மைலேஜ். ஏன்னா இதோட லிட்டர் மைலேஜ்னு பார்த்தோன்னா வச்சிங்களா, பர் லிட்டருக்கு 65 km. பா பார்த்தீங்களா, இதோட அண்ணனான ஷைன் 125 கூட இந்த அளவுக்கு மைலேஜ் கொடுக்க முடியல. பட் ஆனால் இந்த வண்டி கொடுக்குது. சரி ஓகே, இந்த வண்டியோட இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் பார்ப்போம். இது யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 124.cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2-valve ஏர் கூல்ட் இன்ஜின். இதில் நம்மளுக்கு ஒரு 5-speed கியர்பாக்ஸ் வெட் மல்டிப்ளெக்ஸ் கிளட்ச் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஜினால் 10.72 bhp, 10.9 Nm ஆஃப் டார்க்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. நமக்கு புறமா வச்சு வண்டியில் டாப் ஸ்பீடு இன்னும் ஒரு 100 வரைக்கும் போக முடியும்னு வச்சிங்களா, பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப எதிர்பார்த்துறாதீங்க. ஏதோ ஓரளவுக்கான பர்ஃபார்மன்ஸ் இந்த வண்டியில் பட் இருந்தாலும் பர்ஃபார்மன்ஸ் முக்கியம் இல்லைன்றவங்களுக்கு அது பிரச்சனையே இல்லை. பட் ஆனால் மைலேஜ் அதுதான் இங்கே விஷயமே. கம்பெனிலேயே உங்களுக்கு 65 kmph வரைக்கும் கிளைம் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு டீசெண்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறீங்கும் போது நிச்சயமே உங்களுக்கு இந்த மைலேஜ் தரும். அப்படின் போது மைலேஜ் விஷயத்தில் இதுதான் இருக்கிறதுலே பெட்டர். சரி ஓகே, அதுக்கடுத்து வண்டியோட பிரேக்ஸ் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு 2 options, ஒன்று ஃப்ரண்டில் டிஸ்க்கு இல்லை பேக்கில் ட்ரம்மு, இல்லை அது இல்லை ரெண்டுமே ட்ரம் இருக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன். எப்படி எடுத்தாலும் பிரேக்கிங் ஓகே தான். பட் முடிஞ்ச அளவுக்கு டிஸ்கே எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா ஒரு 4000 நான் எக்ஸ்ட்ரா போனால் போது எடுத்துருங்க. சரி ஓகே, இந்த வண்டியோட டோட்டல் வெயிட்னு பார்க்கும்போது 116 kg, சீட் ரேட்டு 790 mm, ஓட்டுறதுக்கு இதுவுமே ஈஸி தான்ப்பா. பட் இந்த வண்டியோட மைனஸ் பாயிண்ட்ஸ் பார்ப்போம். மைனஸ் பாயிண்ட்னு பார்க்கும்போது இந்த வண்டியோட ஸ்டைலிங் வந்து ரொம்ப ஸ்போர்ட்டியாக அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இல்லை நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் எனக்கு இந்த வண்டியோட டிசைன் பிடிச்சிருக்கு. அதுக்கடுத்து ஃபீச்சர்ஸ் வந்து ரொம்ப டாப் லோடரான ஃபீச்சர்ஸ் இல்லை. நம்ம டிவிஎஸ் ரைடர் கிட்ட இருக்கிற மாதிரி மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி அது மாதிரி விஷயங்கள்லாம் இல்லைனாலும் அந்த வண்டிக்கான போதுமான லெவல் ஃபீச்சர்ஸ் அந்த வண்டியில் இருக்குன்னு தான் சொல்லணும். அதுக்கடுத்து இதோட டிஸ்க் வேரியண்ட்டோட ப்ரைஸ் கொஞ்சம் ஹைக்காக இருக்கிறது தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் எனக்கு அது அந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஓகேவாக தான் தெரியுது. ஆக மொத்தத்தில் இந்த வண்டியோட ஆன்ரோட் ப்ரைஸு உங்களுக்கு ட்ரம் வேரியண்ட்டு 1,04,000 கிட்ட வருது, டிஸ்க் வேரியண்ட்டு 1,08,000 கிட்ட வருது. இந்த ப்ரைஸுக்கு இது நிச்சயமே அஃபோர்ட் பண்ணக்கூடிய ஒரு பைக் தான் சொல்லிட்டு இந்த வீடியோவை நம்ம இங்கேயே முடிச்சுப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய், சி யூ லேட்டர்.